ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த இலங்கையில் அதிகமாக பேசப்படுகின்ற விடயம், இந்த தமிழ் வர்த்தகர் ஒருவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தினேஷ் சார்பட் என்ற தமிழ் வர்த்தகர் தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை தொடர்பாக அதிகப்படியான பேச்சுக்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு தமிழர். அதைவிட இலங்கையில் முன்னணி நிறுவனமான இந்த ஜனசக்தி குழுமத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார். அதைவிட தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய முன்னாள் செயலாளராகவும் இந்த தினேஷ் சார்பட் அவர்கள் இருக்கிறார். வர்த்தகர், அதையும் தாண்டி இலங்கையில் ஒரு அதிகப்படியான செல்வாக்குமிக்க நபராகவும் சொல்லப்படுகிறது. அதனாலே தான் தற்பொழுது அவருடைய மரணம் வந்து அதிகமாக பேசப்படுகிறது. இந்த மரணம் தொடர்பாக பல்வேறுபட்ட கோணங்களிலே வந்து விசாரணைகள் எல்லாமே வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த தினேஷ் சார்பட் அவர்கள் இந்த கடந்த வியாழக்கிழமை அன்று தனக்கு பணம் தர வேண்டிய பிற ஒரு நபரை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். இந்த வியாழக்கிழமை இந்த பணம் தர வேண்டிய நபரை சந்திப்பதற்காக சென்ற பொழுது கூட தன்னுடைய மனைவிக்கு சொல்லியிருக்கிறார், எனக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை தர வேண்டிய நபரை நான் சந்திப்பதற்காக வெளியிலே செல்கிறேன் என்று இந்த மனைவியிடம் கூட இந்த தினேஷ் சார்பட் அவர்கள் வந்து சொல்லிவிட்டு சென்றுகிறார். இந்த தினேஷ் சார்பட் அவர்கள் வந்து சொல்லிவிட்டு சென்றதன் பின்னர் கூட அதிக நேரமாகியுமே இந்த தினேஷ் சார்பட் அவர்கள் வீடு திரும்பாதன் காரணமாக மனைவிக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு நேரமாக வீட்டுக்கு வரவில்லை, ஏதோ நடந்து விட்டுருக்குன்னு சொல்லி இந்த தினேஷ் சார்பட்டோடைய மனைவி என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி பார்க்குறார். ஆனாலும் அந்த கணவருடைய ஃபோன் வந்து வேலை செய்யவில்லை. அதன் பிறகு இந்த ஃபோன் வேலை செய்யவில்லை என்ற காரணத்தினாலே இந்த ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்துக்கூடாக இந்த கணவருடைய ஃபோனை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறார். இந்த ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்துக்கூடாக ஒரு மயானத்திலே அந்த மொபைல் ஃபோன் இருப்பதாக இந்த தினேஷ் சார்பட்டுடைய மனைவி அவர்கள் வந்து கண்டுபிடிக்கிறார். அதன் பிறகு இந்த தினேஷ் சார்பட்டுடைய மனைவி என்ன செய்கிறோம்னு தன்னுடைய கணவருடைய அலுவலகத்திலே வேலை செய்கின்ற ஊழியர் ஒருவரை தொடர்பு கொண்டு அந்த ஊழியர்களுக்கூடாக இந்த விடயத்தை வந்து அந்த ஊழியருக்கு சொல்கின்றார் இந்த தினேஷ் சார்பட்டுடைய மனைவி. இந்த மனைவியுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய தான் இந்த அவருடைய மொபைல் ஃபோன் வந்து மயானத்திலே காட்டுகின்றது. இந்த மொபைல் ஃபோன் எங்கே காட்டுகின்றன்னு சொன்னால் இந்த புரளை மயானத்தில் தான் அந்த தன்னுடைய கணவனுடைய மொபைல் ஃபோன் காட்டுகிறது. தன்னுடைய கணவனுடைய ஃபோன் வந்து என்ன காரணத்துக்காக புரளை மயானத்திலே காட்டுகின்றது என்பதை வந்து கண்டறியுமாறு இந்த தினேஷ் சார்பட்டாவோடு சேர்ந்து வேலை செய்கின்ற சக ஊழியருமே போய் சென்று பார்க்கின்றனர். அந்த போய் சென்று பார்த்தபோது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்று இருந்தது. தினேஷ் சார்பட்டவர்கள் அவருடைய சொந்த காரிலே கால்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையிலே வந்து மீட்கப்பட்ட இந்த தினேஷ் சார்பட்டவனுடைய சக ஊழியராலே. இந்த தினேஷ் சார்பட்டவனுடைய சக ஊழியரும் மற்றும் இந்த அருகிலே இருந்த நபர் வந்து உதவி கலைத்து இந்த மயானத்திலே இருந்த தினேஷ் சார்பட்டவை வந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்றனர் இந்த இரண்டு பேரும். அதன் பிறகு இந்த தினேஷ் சார்பட்டவர்களை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பின்னர் அங்கே வந்து தினேஷ் சார்பட்டவர்களுக்கு அதிதீவிர சிகிச்சைகள் எல்லாமே செய்யப்படுகிறது. ஆனாலும் சிகிச்சை பலனின்றி இறந்து விடுகிறார் இந்த தினேஷ் சார்பட்டவர்கள். தற்பொழுது இந்த தினேஷ் சார்பட்டவுடைய மரணம் தொடர்பாக பல்வேறுபட்ட கோணங்களில் எல்லாமே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த விசாரணைகளின் முடிவிலே தான் தெரிய போகிறது இந்த மரணம் தொடர்பாக யார் யார் தொடர்பட்டுகின்ற விடயங்கள் எல்லாமே இனிவரும் நாட்களில் தான் தெரிய போகின்றது. இந்த தினேஷ் சார்பட்டவனுடைய மரணத்தோடு தொடர்புடையதென்று சந்தேகப்படுகின்ற நபரான இலங்கையுடைய கிரிக்கெட் நிறுவனத்தினுடைய ஊடக முகாமையாளராக இருக்கிற நபரை கூட இந்த தினேஷ் சார்பட்டவனுடைய மரணத்தோடு சந்தேக நபராகவும் வந்து தற்பொழுது அவருமே வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த சந்தேக நபர் என்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபருக்கும் இந்த தினேஷ் சார்பட்டவுக்கும் இடையிலே வந்து ஒரு 183 கோடி ரூபாய் வந்து கொடுக்கல் வாங்கல் இருந்தது. இந்த சந்தேக நபராக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபருக்கும் இந்த தினேஷ் சார்பட்ட அவருக்குமே வந்து கொடுக்கல் வாங்கல் ஒன்று இருந்திருக்கிறது. அதாவது 183 கோடி ரூபாய் வந்து இந்த தினேஷ் சார்பட்ட அவர்களுக்கும் இந்த சந்தேக நபராக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபருக்குமே வந்து கொடுக்கல் வாங்கல் இருந்தது. அந்த கொடுக்கல் வாங்கல் வந்து சரியான திகதியிலே கொடுக்காத காரணமாக கூட இந்த அண்மை காலத்தில் இந்த சந்தேக நபர் வந்து போலீசாராலயமே வந்து கைது செய்யப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த சந்தேக நபரை கூட ஒரு பிரதான சந்தேக நபராகவும் வந்து பெயரிடப்பட்டிருக்காகவும் சொல்லப்படுகிறது. அதைவிட இந்த தினேஷ் சார்பட்டனுடைய மரணத்தோடு தொடர்புடையாக இன்னொரு நபருமே வந்து சந்தேகத்துக்கிடமாக பார்க்கப்படுகிறான்னு சொல்லப்படுகிறது. அதாவது இலங்கையுடைய கிரிக்கெட் வர்ணனையிலே வந்து இந்த ஆங்கில மொழி மூலமாக வர்ணனை செய்யப்படுகின்ற இந்த பிரியங்க தோமஸிடம் கூட குற்றப்புலனாய்வுத்துறையினர் வந்து விசாரணைகளை எல்லாமே
முன்னெடுத்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவரைக்குமே இந்த இரண்டு நபர்களுமே வந்து சந்தேகத்தின் அடிப்படையிலே தான் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் இந்த தினேஷ் சார்பட்டுடைய மரணம் தொடர்பாக உண்மையான குற்றவாளி என்பதை பற்றி இதுவரைக்குமே யாருமே கைது செய்யப்படவில்லை. அந்த குற்றவாளி யார் என்றும் கூட உறுதிப்படுத்தப்படவில்லை. விசாரணைகள் எல்லாமே வந்து பல்வேறு வட்ட கோணங்களிலே வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கான் சொல்லப்படுகிறது. இனிவரும் நாட்களில் தான் தெரியப்போகிறது இந்த தினேஷ் சார்பட்ட மரணத்தோடு உண்மையான தொடர்புடைய நபர் யார் என்று. இனிவரும் நாட்களிலே தான் வந்து தெரியப்போகிறது. இந்த தினேஷ் சார்பட்ட ஒரு இலங்கையினுடைய முன்னணி தமிழ் வர்த்தகர். அதைவிட இலங்கையிலே பிரபல்யமாக இருக்கின்ற இந்த ஜனசக்தி குழுமத்தினுடைய தலைவராகவும் இருக்கின்றார். அதைவிட தமிழர் முற்போக்கு கூட்டணியுடைய முன்னாள் செயலாளராகவும் இந்த தினேஷ் சார்பட்ட அவர்கள் தான் இருந்திருக்கிறார். இந்த தினேஷ் சார்பட்ட மரணத்தோடு இரண்டு முக்கியமான விடயங்கள் வந்து பார்க்கப்படுகின்றன. அதாவது 183 கோடி ரூபாய் கொடுக்கல் வாங்கல் இந்த இரண்டு பேருக்குமே இருந்திருக்கிறது. அதாவது இந்த தினேஷ் சார்பட்டாவுக்கும் இந்த சந்தேக நபராக பெயரிடப்பட்ட நபருக்குமே இந்த கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கிறது. இந்த கொடுக்கல் வாங்கலுமே வந்து சரியான தேதியிலே கொடுக்கப்படாதன் காரணமாகவும் இவர் வந்து போலீசாராலையுமே வந்து கைது செய்யப்பட்டார். அதைவிட இவர் வந்து இலங்கையிலே முன்னணி தமிழ் வர்த்தகர். இந்த முன்னணி தமிழ் வர்த்தகராக இருக்கின்ற காரணத்தினாலும் பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் எல்லாமே வரும். அதைவிட 183 கோடி ரூபாய் கொடுக்கல் வாங்கலோடு தொடர்புடைய நபரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த இரண்டு முக்கியமான தடயங்களை வைத்து தான் தற்பொழுது விசாரணைகள் எல்லாமே வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைவிட மிக முக்கியமாக இந்த மனைவியும் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அதாவது தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்கார், ஃபோன் வேலை செய்யவில்லைன்னு சொல்லி. அதைவிட அவர் வந்து தன்னுடைய ஃபோன் ஊடாக தன்னுடைய கணவனுடைய ஃபோன் வந்து முரளை மைதானத்தையே கிடப்பதாக இந்த ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்துக்கூடாக கண்டுபிடித்திருக்கிறார். இப்படி பல்வேறுபட்ட கோணங்களிலே வந்து விசாரணைகள் எல்லாமே வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த மரணத்தோடு இந்த 183 கோடி ரூபாய் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற நபருக்கும் தினேஷ் சார்பட்டாவுக்கும் ஏதோ ஒரு வகையிலே கொடுக்கல் வாங்கல் மூலமாக தகராறுகள் வந்திருக்கலாம். அந்த தகராறின் காரணமாகத்தான் இந்த வேறு நபர்களை பயன்படுத்தி இந்த 183 கோடியை கொடுக்க வேண்டிய நபராலே இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூட விசாரணைகள் எல்லாம் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைவிட இலங்கையிலேயே மிக முக்கியமான ஒரு தொழிலதிபர் நிலறிவது என்று சொன்னாலே பல்லறுவட்ட பிரச்சனைகள் வரும். இந்த கொடுக்கல் வாங்கல் இப்படி பல்லறுவட்ட முறைகளிலே வந்து பிரச்சனைகள் வரும். அதனாலே தான் இந்த தொழிலதிபர் கூடாகவும் பல்லறுவட்ட நபர்களுடைய எதிர்ப்புகளை வந்து சந்திக்கக்கூடும். அந்த எதிர்ப்புகளும் இந்த தினேஷ் சார்பட்டனுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்குமோ என்று கூட இந்த விசாரணைகள் எல்லாம் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தொழில் அதிபர்கள்னு சொன்னாலே இந்த பணங்கள் வந்து அதிகமாக டிரான்சாக்ஷன் நடைபெறும். அவர்கள் வந்து வங்கி கூடாகவும் செய்வார்கள், பல்வேறுபட்ட நிதி நிறுவனங்கள் கூடாகவுமே வந்து செய்வார்கள். ஆனாலும் இந்த தினேஷ் சார்பட்டவர்கள் தன்னுடைய மனைவியிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார், தனக்கு இந்த கைமாத்தாக வேறொரு நபர் வந்து பணம் தர வேண்டும் என்று சொல்லி மனைவியிடமே வந்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதிலேயும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு கொண்டிருப்பதாக வந்து போலீசார் வந்து சொல்லி கொண்டிருக்கின்றனர். ஏன்னு சொன்னால் இந்த 183 கோடி ரூபாய் என்பது சாதாரண பணம் கிடையாது. இந்த 183 கோடி ரூபாய் கொடுக்கல் வாங்கல் செய்த நபருக்கும் இந்த தினேஷ் சார்பட்டவுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் ரீதியாக பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் தான் இந்த 183 கோடி ரூபாய் கொடுக்கிற நபராலே இந்த நபர் கொலை செய்யப்பட்டு தினேஷ் சார்பட்டவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகங்கள் வந்து எழுப்பப்படுகிறது. அதைவிட இந்த 183 கோடி ரூபாயை இந்த தினேஷ் சார்பட்டவர்களுக்கு கொடுக்கிற நபர் வந்து வேறு நபர்களை வந்து இந்த கொலை செய்வதற்காக ஒப்பந்த அடிப்படையிலே தெரிவு செய்து அந்த ஒப்பந்த அடிப்படையிலே வந்த நபர்கள் தான் இந்த தினேஷ் சார்பட்டவர்களை கொலை செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதைவிட இந்த தினேஷ் சார்பட்டவர்கள் தன்னுடைய மனைவிக்கு சொல்லி சென்றிருக்கிறார், இந்த அதிகப்படியான தொகையை வந்து தர வேண்டிய நபரை நான் வந்து சந்திக்க செல்கிறேன் என்றால் இந்த மனைவிக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த மனைவியும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது தன்னிடம் தன்னுடைய கணவர் பெருந்தொகையான பணங்களை தர வேண்டிய நபரை சந்திக்க செல்வதாகத்தான் சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அந்த நபரும் ஏதோ ஒரு வகையிலே இவரை இந்த சினேஷ் சார்பாட்டை வந்து கொலை செய்ய நோக்கத்துடன் தான் இந்த தனக்கு தர வேண்டிய பணத்தொகையை தருவதாக பொய்யாக சொல்லித்தான் அந்த தினேஷ் சார்பட்ட அவர்களை வரவழைத்து அவரை இந்த பெருந்தொகை பணம் தருகிற நபரும் கொலை செய்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறுபட்ட சந்தேகங்கள் வந்து எழுந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இதுவரைக்குமே சந்தேக நபர்களாக
இரண்டு நபர்களால் மின்சாராலயம் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதைவிட அவன் தினேஷ் சார்பட்டா அவர்கள் இந்த தன்னுடைய வீட்டிலிருந்து காரிலே செல்கின்ற சிசிடிவி கேமரா வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காலும் அந்த வீடியோ ஆதாரங்களை வைத்து கூட விசாரணைகள் எல்லாமே வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கருவாத்தோட்டம் ஃப்ளவர் வீதியில் இருக்கின்ற தன்னுடைய வீட்டிலிருந்து தான் வெளிக்கிட்டு காரிலே சென்றிருக்கிறார். இந்த காரிலே செல்கின்ற வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே வந்து போலீஸாராலே கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அந்த வீடியோ ஆதாரங்களை வைத்து கூட விசாரணைகள் எல்லாமே வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்காகவும் சொல்லப்படுகிறது. இனிவரும் நாட்களில் தான் தெரிய போது இந்த தினேஷ் சார்பட்டவனுடைய மரணத்தோடு யார் யார் தொடர்பட்டிருக்கின்றனர். 183 ரூபா கோடியை கொடுக்கும் நபருக்கும் இந்த தினேஷ் சார்பட்டவருக்கும் ஏதோ ஒரு வகையில் வாக்குவாதங்கள் வந்ததன் காரணமாகத்தான் அந்த மரணம் இடம்பெற்றிருக்காம் சொல்லப்படுகிறது. அதைவிட இந்த ஆங்கில வர்ணனையாளர் ஒருவருமே வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த விடயம் கூட அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இனிவரும் நாட்களில் தான் தெரிய போது இந்த தினேஷ் சார்பட்டவனுடைய மரணத்தோடு ஜார் ஜார் தொடர்பட்டிருக்கிறார் என்று இனிவரும் நாட்களில் தான் தெரியும். ஓகே, அடுத்த இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தங்கி போய் வாட்சிங்.